பல பேரும் தேஞ்சு போச்சு, இது வெட்டியாங்காதுன்னு தெரிஞ்சதுனால கொஞ்சம் பேர் கொஞ்சம் அப்படி வேலை குறைக்கிறாங்க. இதில் காமெடி, இது காமெடி இருக்கு, போயிட்டு இல்லைன்னு அப்படின்னு நீ எனக்கு சம்பளம் கொடுக்குவான. ரஜினி கேரக்டர் எங்கிட்ட கொடுங்க, அதே 5 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன். என் கதாபாத்திரத்தை ரஜினிகிட்ட கொடுங்க அப்படின்னு அப்படி ஷாக் ஆகிட்டார். அந்த படத்தை பார்த்து தான் நான் கார்பரேஷனில் வெட்டியானுக்கெல்லாம் சம்பளம் போட்டேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆட்டம் போடாதீங்க, ஏதாவது ஒரு மரத்துங்க உட்காந்து இந்த வயசானதுங்கெல்லாம் சிரிச்சுட்டு ஆட்டம் போட்டு தாய விளையாட்டு, ரொம்ப ஆட்டம் போடாதீங்க, எல்லாம் எங்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு. செத்து போகிறவங்க கொடுக்குறாங்களா, தட்டில் இதில் போடுறாங்களா, துண்டில் பாடி அந்த இதை இது போடுறாங்க, இந்த காசே வர இவங்களே இதுக்கு சம்பளம்னு விட்டாங்க அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப பாதி. கால்ரா வந்தா வழக்கமாக ஒரு 1000 பேர் 2000 பேர் அந்த காலத்துலலாம் கால்ரா வந்தால் குமு குமுக்குன்னு சாவான், அப்படியே அப்படியே எடுத்து போய் பதிப்பாங்க, அதில் ஏதோ எங்களுக்கு ரெண்டு காசு வரும். நீ திருப்பி போய் ஊசி ஊசி போட்டு எல்லாம் தடுத்து சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் இன்றும் திரையரங்குகளுக்கு குடும்பங்களை எப்படி ஈர்ப்பது என்று ஒரு பெரும் சவால் நீடித்து வரும் நிலையில் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமாக பல படங்களை கொடுத்த இயக்குனர் வி. சேகர் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். நீங்கள் பண்ணது சின்ன பட்ஜெட் படங்கள், ஆனால் அதுக்கான வசூல் பெருசாக இருந்தது நீங்களே சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இசையமைப்பாளர் இளையராஜா அப்போ உச்சத்தில் இருக்கார், அவர் உங்கள் படத்துக்கு மியூசிக் பண்ணுறதை எப்படி அப்ரோச் பண்ணீங்க? குறிப்பாக உங்களுடைய ஒரு படத்துக்கு காசு வாங்காமல் இளையராஜா மியூசிக் பண்ணி கொடுத்தாராங்க. இப்போ தான் நான் கேட்குறேன், நீனே எங்கள் வீட்லேயே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்து கேட்குறீங்களான்னு. இது ரொம்ப ரகசியமான கேள்வியாச்சு. அது அதை கண்டிப்பாக அவர் வந்து 2 இன்சிடென்ட் அவர்கிட்ட. முதல்ல வந்து அவர்கிட்ட வந்து பிறந்த விடா பூந்து விடா படம் அவர் தான் இசை பண்ணார், நல்லா போச்சு. அப்புறம் வந்து ஒன்றா இருக்க கத்துன படம், அந்த படம் ஒரு வெட்டியானுடைய வரலாறு. கவுண்டமணி நடிக்கிறார், அவர் கேட்குறாரு வெட்டியான் வரலாறு எடுத்தால் இந்த அளவுக்கு ஆரியா நடிப்பா சரியா சார், நல்லா பண்ணிடலாம் சார். ஏற்கனவே எங்கள் ஊரில் இந்த வெட்டியான் பிரச்சனை வந்து என்னை ரொம்ப பாதிச்சு. 10 ரூபா பால இளையராஜா வந்து அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து மேலே வந்தார், அது உண்மைதானே? உண்மைதான். பெரிய லெவலுக்கு வந்துட்டார், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை பற்றி எடுக்கிறாரு, இது பாராட்டணும்னு நினைக்கிறாரு. நல்லா இருக்குது, ஆனால் எடுத்து ஒன்றால் இதெல்லாம் எதிர்ப்புலாம் வரும், நல்லா பரவாயில்ல பண்ணிடலாம் சார், இது எப்படி உனக்கு பாதிப்பு வந்தது அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு கதை சொல்லுவோம்ல, மியூசிக் பியூன்லாம் போடணும்ல, அதை பர்டிகுலராக ஒரு பியூன் வரும்போது கோடியிலே பிறந்தாலும் தெரு கோடியிலே பிறந்தாலும் போக போகிறது எல்லாம் ஒரே ஒரு இடம் தான் அப்படின்னு வெட்டியாக பாடுவாங்க. பல கோடி அதிபதியாக இருந்தாலும் இல்லை இந்த தெரு கோடியில் வாடுற சாதாரண ஆளாக இருந்தாலும் வந்து சேர வேண்டியது எங்கிட்ட தான் வரணும் நீங்கள் அப்படின்னு சுடுகாட்டு அப்படின்னு நான் பாடுறேன். இந்த பாட்டுக்கு நான் ஒரு இப்படி லீடு கொடுக்குறேன், யோ இன்னும் வித்தியாசமாக இருக்குது அப்படியே வச்சுக்கலாம் யார் அப்படின்னாரு. சொல்லிட்டு உனக்கு எப்படி இன்ஸ்பிரேஷன்லாம் வருது அது? இல்லை சார், ஊரில் நம்ம தாத்தா ஒருத்தர், நாங்கள் பண்ணியார் அப்போ, அப்புறம் கெட்டுன்னு தான் சென்னைக்கு வந்தேன். அவர் ஒரு 90 வயசு, அந்த ஊரில் வந்து ஒரு தலையாரின்னு ஒருத்தர் இருப்பார், அது வெட்டியான். அவர் அப்பப்போ வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டாண்ட வந்து தாத்தா எப்படி இருக்காருன்னு கேட்பார். நான் நினைக்கிறேன் இவர் வயசு கிட்டத்தட்ட அந்த 70-80 வயசு வெட்டியார், அதனால் எப்படி இருக்கிறார் தாத்தான்னு கேட்குறாரு போட்டிருக்கு, மரியாதைன்னு நினச்சேன். அப்புறம் கேட்டேன், என்ன நீ அடிக்கடி டெய்லி கேட்குறாரு அப்படின்னு. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், இப்போ டெய்லி வந்து நம்ம தாத்தா எப்படி இருக்காருன்னு கேட்குறாரு. அவன் எது கேட்குறான்னா, அப்புறம் மண்டியை போட்டால் ஒரு நம்ம பெரிய வயசானவர்லையே பண்ணியாரவர் சுற்றி ஒரு 100 ஊர்லேருந்து ஜனங்க வருவாங்க சாவுக்கு, எல்லோரும் காசு கொடுப்பாங்க அவனுக்கு, அந்த டெத்தில் நிறைய காசு வசூலாகும், அந்த பணக்காரங்க சாகும்போது தான் அவனுக்கு காசு வந்து சேரும், துணி கொடுப்பாங்க ட்ரெஸ் கொடுப்பாங்க எல்லாம். அதனால் தாத்தா எப்போ மண்டையை ஓடி போடுவான்னு அவன் அதுக்கு தான்டா கேட்குறான். வேற நான் நினச்சேன், ஓ அடுத்த நாள் கேட்குறேன்,
எங்கள் தாத்தா இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருப்பார், நான் ஏன்ப்பா 90 மேலே இருந்து நயா பண்ண போகிறான்னு அவரே கேட்குறேன். ஓ, அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஏதோ நாங்களாம் பிடிக்க வேணாமான்னு கேட்குறாரு அவர். இதுடா எங்களுக்குள்ள ஒரு விளையாட்டு மாதிரி போயிட்டு சார். அப்போ சொன்னேன், விட்டா நீங்களே போய் கழுத்து பிடிச்சி கொண்டுருவீங்க போல. இல்லைப்பா, அது இதெல்லாம் ஒரு கட்டம் வந்தால் வாழ்ந்தோமா போனோமான்னு முடியணும், அடுத்த பிடிக்க வேணாம் அப்படியே சொல்கிறாரு. இவன் அப்படிதான் இருக்கிறான். அந்த கடைசியில் ஒரு கிழமை மட்டும் தேவையில்லாம 92 வயசு வரைக்கும் இருந்துருக்கிறான். என்ன பாரு மனுஷன் அப்படின்ற அவருக்கு எனக்கு சிரிப்போ இல்லை. அவர் பாவம் கஷ்டம், வருமானம் இருக்குன்றது எனக்கு தெரியுது. அவர் ஒரு நாள் எங்கள் தாத்தாவுக்கு வந்து ஒரு சின்ன உடம்புல இல்லை, அது எங்கள் அத்தை விட்டு கூட்டு போய் அங்கே டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அங்கேயே கொஞ்சம் இருக்கட்டும்னு கொண்டு போகிறோம். நாங்கள் கிராமம்னால அது அந்த ஊர் பாண்டிச்சேரி பக்கம். வண்டியில் போயிட்டு போய் இவர் வந்து வெட்டியாக மடிச்சிட்டாரு. நிறுத்துங்க, நாங்கள் எங்கள் தாத்தா கூட்டுட்டு நாங்கள் அங்கே போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே இருந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எங்கே வருவீங்கண்ணா? அங்கேயும் எங்கள் அத்தை வீட்டில் கூட இருப்பார் அவர். எங்க இது ஏன் ஆளுங்க அது? நான் இதை வச்சு எவ்வளோ கணக்கு போட்டு வச்சுருக்கிறேன். நீ பொண்ணு பண்ணலையான கல்யாணம் கல்யாணம் இதெல்லாம் பல விஷயங்கள் நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கிறேன். நீ இவரை நீ கூட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறது? அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதுக்காக போயிருக்கேன். எனக்கு எதாவது வழி சொல்லுங்கன்ற வண்டி விடமாட்டாரு, வழி பறிச்சு விடமாட்டேங்கிறாரு. வேடிக்கையா இருந்தது. எங்க தாத்தாவும் நீங்க கொண்டு போகணுமா அந்த மாதிரி? அது எங்க உங்க தாத்தா இல்ல, அது என் தாத்தா. நான் லிஸ்ட் 7 பேர் வச்சிருக்கிற கணக்கு இந்த மாசம். அதுவும் வந்து மார்கழியே ஏதோ ஒரு தான். இந்த மார்கழியில இருந்து குளிர்ல ஏதோ டக் டக்குன்னு போயிடுமா? ஓ, அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. வெயிட்டிங்ல இருந்து இருக்கிற நேரத்துல எப்படி பண்ணிட்டீங்களேன்னு அவர் உடனே என்ன பண்ணா, எங்க அப்பாட்டு சொல்லி ஒரு 2000 ரூபாய் அவர் கையில கொடுத்து செலவு வச்சுக்கோ, நல்ல மாதிரியா வருவார், போயிட்டு வந்துருவாரு. இது ஒரு அட்வான்ஸ் சார். நல்லா ஆனவனே இங்கே கூட்டினு வரணும், வெளியூருக்கு போயிடுவோம். இல்லையே அங்கே போனாலும் வெட்டியாக தான் ஏன் வேலை செய்ய போகிறேன் எங்கே போய்? அது அவனுக்குள்ள போகும் காசு, எனக்கு வந்து அது இல்லை. எனக்கு இன்னும் கவர்மெண்ட்டில் காசாக கொடுக்குறான், சம்பளம் கிடையாது அவனுக்கு. இந்த மாதிரி போடுறது தான் அந்த வறுமை நிலை. வறுமை நிலை அது நினச்சி எனக்கு அப்போ நான் வித்தியாசமாக அவர் பார்க்க ஆரம்பித்தேன். இவர் வந்து எனக்கு எதிரியாக தெரியல. அவர் கோணத்திலிருந்து பார்க்குறேன். நாம் இருந்தால் கூட அதான் நடந்தது போல தெரியுது. பணியாராக இருக்கிறத விட அப்படி இருந்தாலும் இப்படி தான் நடக்க முடியுது அப்படின்னு நினச்சேன். இது வந்து என்ன ஆகி போச்சுன்னா, சினிமாவில் வந்த பிறகு ஒன்றா இருக்கு கருத்து படம் இருக்கு. இப்போ நான் கார்பரேஷனில் வந்த பிறகு அதிகம் நடந்தது பாருங்கள். எனக்கு அந்த சிலதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணுவேன். கார்பரேஷனில் வந்து நான் எலக்ட்ரிஸ் பிட்டுறாருனால உடனே கவர்மெண்ட்லேருந்து மேலே கார்பரேஷன் மேயர்கிட்டருந்து ஒரு ஆர்டர் வருது, இந்த மாதிரி காலரா வந்து ஓவராக வந்திருக்கு, வேக்சினேஷன் உடனே ஒரு டீம் போட்டு ஒரு 500 பேர் போய் காலரா போடணும். ஒரு டீம் ஒரு நாளைக்கு 500 பேருக்கு குடிச்சு போடணும். நாங்கள் ஒரு டீம் போட்டு எமர்ஜென்சி டீம் அங்கங்கே டென்ட்டு போட்டு காலராவை கட்டுப்படுத்துவோம். அப்போ மற்ற ஊர்லாம் விட்டாங்க, நம்ம சென்னையெல்லாம் தப்பிச்சுது. போய் நிறைய பேருக்கு உடனே தேடி தேடி போய் எமர்ஜென்சியாக போட்டோம். எங்களுக்கு வேலை பலம், காலையில் போனால் சாயங்காலம் வரைக்கும் 500 பேருக்கு போடணும்ல அப்படின்னு போட்டு. அப்போ நான் வந்து கார்பரேஷன் ஆஃபீஸ் இங்கே பவர் ஹவுஸ் அப்படி டயர்டாக வரேன். அந்த ஆஃபீஸுக்கு கடைசி ஆஃபீஸில் வந்து இந்த கோடம்பாக்கத்தை வெட்டியாலாம் வந்து கையெழுத்து போவாங்க. சரி, அவர் பெருமாள் பேர் என்ன? பெருமாள் எப்படி இருக்கே? அவர் போதிலே இருப்பார் எப்பயுமே. நீங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வாழவே முடியாது அப்படின்றார். இன்னும் இவர் நம்ம ஊரில் சொன்னார், அதே மாதிரி தானே இவரும் சொன்னார். ஏன்னா அந்த ஆஃபீஸில் சேட்டரி இன்ஸ்பெக்டர் கீழே இருக்காது. நான் ஜென்ரலாக விசாரிப்பேன், எனக்கு அந்த ஊர் நாவுமே வரும், இவன் எப்படி இருக்கிறான்னு சொன்னார். கால்ரா வந்தா வழக்கமாக ஒரு 1000 பேர் 2000 பேர் அந்த காலத்துலலாம் கால்ரா வந்தால் குமு குமுக்குன்னு சாவான், அப்படியே எடுத்து போய் புதைப்பாங்க. அதில் ஏதோ எங்களுக்கு 2 காசு வரும். நீ திருப்பி போய் ஊசி ஊசி போட்டு எல்லாம் தடுத்துட்டா எங்கே அங்கே இல்லையா? அங்கே வரவே மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. அங்கே என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துறது அந்தாலும் ஜனப்படுறான் போதையில். உங்களுக்கு யார் யார் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வச்சுது? நான் வந்து பாப்பா இல்லைன்னா உங்களை தான் கொடுப்பேன், பொச்சிடுவேன் அப்படின்றான் போதையில். ஏன்னா அவனுக்கு என்னன்னா, இந்த மாதம் இந்த காலராவில் ஏகப்பட்ட டெத்து வரும், தப்புன்னு பறிப்பாங்க, அவசர அவசரமாக காசு வரும்னு எதிர்பார்த்துருக்குறான். அது ஒரே டிபார்ட்மெண்ட் தெரிஞ்ச தெரியாமல் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஊரில் இருந்த இன்ஸ்பிரேஷன் இங்கே வந்து அதே டிபார்ட்மெண்ட்ல பக்கத்து டிபார்ட்மெண்ட். அப்போ போதியில் பேசுகிறான்னு நினச்சேன். அவன் குடிக்கிறான், அவன்கிட்ட பேசுறாரு. குடித்தாலும் நேதான் கிடையாது, நியாயம் தானே பேசுகிறான். நான் அவன் குடித்தாலும் அவன் பேசுறதுல நியாயம் இருக்குல்ல. அப்போ நான் கேட்டேன், ஏன் உனக்கு தான் சம்பளம் கொடுக்கல அப்படின்னா, எனக்கு அது வரைக்கும் அவனுக்கு ஒரு கன்சால்டேட் பே கொடுக்குறதா நினச்சிருந்தேன் நான். ஏன்னா அது பக்கத்தில் இருக்கு. எங்கேயா நீங்கள் வேறு
எழுதி போட்டு ஒருத்தனும் கொடுக்கல, நாங்கள் தான் அதை வச்சு தான் சம்பளம் தான் ஏன் நான் அவ்வளோ கத்துறேன். ஓ உங்களுக்கு கன்சல்டேட் பேக்கு நீ ட்ரை பண்ணிங்களே கிடைக்கலையா, யாரும் இல்லைன்ட்டாங்க தான் உனக்கு வந்து நிறைய செத்து போகிறவங்க கொடுக்குறாங்களா, தட்டில் இதில் போடுறாங்களா, துண்டில் பாடி அந்த இது இது போடுறாங்களா, இந்த காசே இவங்களே எதுக்கு சம்பளம்னு விட்டாங்க சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப பாதிச்சு. இவனுக்கு தானே முதல்ல சம்பளம் போடணும், ஏதாவது பண்ணணுமே. அதாவது வெட்டியா வேலை சிவபெருமான் செஞ்சார் ஹரிச்சந்திரா நாடகத்தில், சிவபெருமான் செஞ்ச வேலையை இவன் செய்யறான், சிவபெருமானுக்கே இவனுக்கு பண்ணி போடுறானுங்க அப்படிதானே அர்த்தம். நல்ல யோசனை பண்ணி பாரு, ஹரிச்சந்திரா நாடகம் வந்து வெட்டியா வேலை சிவபெருமான் செய்தார், அந்த வேலையை செய்யறான், அவனுக்கு தான் அதிக சம்பளம் போடணும், இன்னும் இவனுங்களுக்கு வர்றதுக்கு தான் வருதே, அப்புறம் எதுக்கு இவனுக்கு சம்பளம்ட்டு இவனுங்க விட்டாங்க. இது நான் சும்மா விடக்கூடாதுன்னு என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. கரெக்டாக ஒன்னா இருக்கிறதுக்கு படத்தில் வச்சிட்டேன் கதைக்களமாக, கரெக்டாக கவுண்ட் பண்ணி அங்கங்கே வந்து பல வயசானத்துங்கள்லாம் பார்த்து, ரொம்ப ஆட்டம் போடாதீங்க, ஏதாவது ஒரு மரத்துங்க உட்காந்துட்டு வயசானத்துங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டு தாய விளையாட்டு, ரொம்ப ஆட்டம் போடாதீங்க, எல்லாம் எங்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு அவர் அவர் ஸ்டைலில் சொல்லுவார், அவர் ஸ்டைலில் சொல்லுவார், எல்லாம் நம்மகிட்ட தான் வந்தாகணும், அந்த நக்கல் மேனரிசம் இல்லை, என்ன எண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பாரு வயசானுங்களா, நேரம் இல்லை நம்ம காசு இல்லாதே எடுத்து நீ நினைவு, இதை இது என்ன அந்த வண்டியில் போய் தடுக்கிறாங்களா, அதுவும் வச்சுட்டேன் படத்துல வச்சேன். படம் பிரமாதமாக ஒரு கொண்டாச்சு, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆகும்போது ரிலீஸ் ஆகிட்ட பிறகு சா கணேசன் மேயர்னு ஒருத்திருந்தார் இல்லையா கார்பரேஷனில் மேயர், அவர் வீட்டில் அவங்க மனைவி இறந்துட்டாங்க, அந்த டெத்துக்கு வந்து ஸ்டாலின் வர்றார், அவர் வந்து துணை முதலமைச்சராக இருக்காருன்னு நினைக்கிறேன், அப்படிதான் ஒரு போஸ்ட் இருக்கார், அவர் வராரு, அப்புறம் மற்றவங்களாம் வராங்க, எங்கள் மாமனார் வந்து திமுகவில் மாவட்ட ஒரு சேர்மனாக அது இருந்தார், அவர் அந்த கவுன்சில் சேர்மனாக இருந்தார், எல்லோரும் வராங்க, நானும் வந்து சா கணேசன்றவர் எனக்கு என்ன தான் முத முதல் கார்பரேஷனில் வேலை செய்ய தொட்டு ஒரு அவர் தான், சரி முதல்ல கார்பரேஷனில் வேலை செய்ய போகிறேன், அவர் எங்கள் ஃபேமிலியில் பெரியவர், அங்கே போயிருக்கிறேன், அங்கே போகும்போது திடீர்னு வந்து மாப்சபுரம் நீ இருக்கார் இல்லை தளபதி சேகர் தெரியுமா அப்படின்னு தெரியுமா தான், அதான் அவர் பாட்டு, ஏன்னா ஒரு தடவை தளபதி நடிக்கிறதுக்கும் ஒரு சீரியலில் ஒன்று நடிச்சிக்கிறதுக்கும் என்ன கூப்பிட்டுருந்தாங்க, ஓ தளபதி அப்போ சீரியல்லாம் ஒன்று பண்ணிட்டு நடிச்சிட்டு இருந்தாரு, அது நல்லா தெரியும், ரெண்டாவது என் படத்தை அவங்க தான் ஒவ்வொரு படத்தையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை போட்டு காமிக்கிறேன்ல, அவருக்கு தெரியாது என்னங்க நம்ம ஒரு கண்ணப்பன் மாப்பிள்ள அவர் தெரியாதா விஜயசேகர் ஒன்றும் இல்லை, அவர் ஒரு படம் எடுத்தார் ஒன்றா இருக்கிறதுக்குன்னு, அந்த படத்தை பார்த்து தான் நான் கார்பரேஷனில் வெட்டியானுக்கெல்லாம் சம்பளம் போட்டேன் அப்படின்னு சொன்னார், அப்படின்னு சொன்னார் ஸ்டாலின் கை கொடுத்தார், பரவாயில்லைங்க ஒரு படம் வந்து எல்லாருக்கும் அப்படி நீயே தான் இப்போ இன்ஸ்பிரேஷனில் ஏதோ பண்ணணும்னு நினச்சியா அப்படின்னு, இந்த படம் பார்த்த பிறகு என் மனசுக்குள்ள இது செய்யணும் இது ஒருத்தர் சொல்லியிருக்கிறார்ல அப்படின்னு பண்ணுது, அதை இப்போ இவர் எதுக்கே நான் அதை பாராட்டிட்டேன் அப்படின்னாரு. அப்போ ஒரு படம் வந்து என்ன பண்ணுதுன்னா வெட்டியான் போன்ற கடைநிலை தொழிலாளிகளுக்கு கஷ்டத்தை உணர்த்தி ஒரு சம்பளம் போட்டால் நல்லா இருக்குன்ற எண்ணத்தை உருவாக்குதுன்னா படம் எவ்வளோ பெரிய பார்க்கணும் சொன்னது மாசுப்ரமணியம், மாசுப்ரமணியம் செய்தார் அவர் மேலே இருந்தார், அது ஸ்டாலின் முன்னாடி சொல்றார் இதனால தான் செஞ்சேன் இவர் படத்தை பார்த்து படத்தை பார்த்தா செஞ்சேன்னு சொன்னார், அப்போ தான் எனக்கே மகிழ்ச்சி, சில படங்கள் வந்து நம்ம அறியாமல் ஒன்று செய்கிறோம் அது சில தாக்கத்தை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படும், இந்த படத்துக்கு தான் இளையராஜா பணம் வாங்கிக்கல, இந்த படத்தில் படம் முடிச்சு பார்த்து ரீரிகார்டிங்லாம் போகும்போது இந்த படத்தை வித்துட்டியான்னு கேட்டார், கொஞ்சம் விலை அதிகமாக கம்மியாக தான் கேட்பாங்க, ஏன்னா பெரிய டுவேட்லாம் அதிகம் இல்லை, அதில் ஹீரோயினும் அதிகம் கிடையாது, சிவகுமார் அண்ணன் அவரும் கொஞ்சம் சுமாரான சம்பளம் வாங்கினார், கவுண்டமணி சாரும் குறைச்சி தான் சார் வாங்கினார், அப்படியே அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் அப்படின்னாரு, நான் சொன்னேன் இல்லை சார் இந்த கேரக்டர் நல்லா இருக்குன்னு பண்ணார், 50 நாள் காலிச்சுட்டு கொடுத்தார் சார் அவர், அவர் ஒரு நாளைக்கு 2 ரூபா 3 ரூபா வாங்குறாரு அவர், அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கினாரு, 5 ரூபா தான் சார் மொத்தமே வாங்குறாரு, ஐயோ என்ன அவர் இவ்வளோ சம்பளம் வாங்குறவர் எப்படி ஓட்டு 5 ரூபா வாங்கினார், இல்லை சார் ஏவிஎம் இல்லை அவங்கள வந்து ஒரு படம் பண்ணாங்க, நான் ஒன்றா இருக்கிறதுக்கு படும்போது அவங்க ஏதோ எஜமான ஏதோ ஒரு பண்ணாங்க, அப்போது அவங்க கவுண்டமணிகிட்ட எவ்வளோ சம்பளம் கேட்டது 50 லட்சம் சொல்லியிருந்தாங்க, 50 லட்சம் 50 லட்சம் உடனே நான் ஏவிஎம்மில் வேலை செஞ்சிருந்தேன் 1 வருஷம் முன்னேன், அதனால் சரவண் சார் வந்து ஒரு ஃபோன் பண்ணி ஏன் சேகர் உன் படத்தில் கவுண்டமணிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாரு உங்களை கேட்குறாரு, நான் 5 லட்சம் கொடுத்தேன்,
எவ்வளோ நாள் டேட் என்ன 40 நாள்லேருந்து 50 நாள் வரைக்கும் கொடுக்குன்னு சொன்னேன். 40 நாளில் முடிச்சுக்குவேன். நான் எங்கிட்ட வந்து நான் மொத்தமே 20 நாள் தான் கேட்குறேன், 50 லட்சம் கேட்குறாரு. உங்கள்கிட்ட 40 நாள் கொடுத்துட்டு வெறும் 5 லட்சம் வாங்குறாரு. இது என்னது, இது ஆளாளுக்கு வித்தியாசமாக பண்ணுறாரு அப்படின்ட்டு அவர் ஃபோன் பண்ணி, எஜமான் படம் ஃபோன் பண்ணி கேட்டவொடனே கவுண்ட் பண்ணி சொன்னாரா, இந்த மாதிரி வந்து அந்த படத்தில் நான் கதாநாயகன், எதில் ஒன்றா இருக்கிறதுங்கள அப் எனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய கதாநாயகன் கேரக்டரு, நான் தான் மெயின், கொடுக்க மாட்டாங்க யாரும் என்னை கொடுத்து அவர் ரிஸ்க் எடுக்கிறார். அதனால் அவருக்கு சம்பளமாக வாங்கலை, நீங்களே அவர் 5 ரூபா கொடுத்து போதுன்னு நான் ஒத்துக்கிட்டேன். இங்கே வந்து கதாநாயகன் ரஜினி, எஜமான் படத்தில் ரஜினி கேரக்டர் எங்கிட்ட கொடுங்க, அதே 5 லட்சம் ரூபா நடிக்கிறேன், என் கதாபாத்திரத்தை ரஜினிகிட்ட கொடுங்க அப்படின்னாராம். அப்படி ஷாக் ஆகிட்டார் அவர். இங்கே நான் ரஜினிக்கு பொட்டி தூக்குறேன், அங்கே நான் பாட்டு பாடுறேன் இல்லையா, அங்கே நான் ரஜினி. ஆமாம், அவர் ஹரிச்சந்திரா மைண்டில் தான் நான் அந்த படத்தை எடுத்தேன். நான் ஒன்னா இருக்கிறதுக்குமே ஹரிச்சந்திரா மைண்ட்லாம் கொஞ்சம் உள்ளே வச்சு எல்லாம் வச்சு உடனே அவருக்கு யோசிக்கும் போது கடைசியில் காம்ப்ரமைஸுமே பண்ணலை, 30 லட்சம் வாங்கிட்டாரன் அப்படின்றத நான் இளையராஜாட்ட சொன்னேன். சரியாக பண்ணியிருக்காரியா இல்லையா அப்படின்லாம் சொல்லிவிட்டு, இது வியாபாரம் ஆச்சா அப்படி பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் பல பேருக்கு தெரிஞ்சு போச்சு, இது வெட்டியாங்காதுன்னு தெரிஞ்சதுனால கொஞ்சம் பேர் கொஞ்சம் அப்படி வேலை குறைக்கிறாங்க. இதில் காமெடி, இது காமெடி இருக்குது, டூ இட் இல்லைன்னு அப்படி நினைக்கிறேன். நீ எனக்கு சம்பளம் கொடுக்க வேணாம், ஓ கங்கையம்பரன் இங்கே வா அப்படி. அப்புறம் கங்கையம்பரன் வந்து அண்ணன் வானான்ட்டார். அந்த அந்த ஆர்கெஸ்ட்ரா இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம், எனக்கு அண்ணனுங்க வேணாம் அப்படின்னாரு. சரி ஓகே, அப்படி தான் எனக்கு தெரியல. இவ்வளவு நேரம் பொறுமையாக நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் நிறைவாக பதில் சொன்னவங்களுக்கு நாத சார்பாக வாழ்த்துக்கள். திருப்பி நீங்கள் இன்னொரு ரவுண்டு வரணும். நன்றி. நன்றி.